ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். இன்றைக்கி டைட்டில் வந்து பார்த்துருப்பீங்க, தலைப்பு உடனடியாக இதை கேள், நீ யார் என்பதை தெரிந்து கொள். இந்த நிமிஷம் நீங்கள் என்ன மனநிலையோடு இந்த பதிவை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த வீடியோவில் பேசிகிட்ருக்க எனக்கு தெரியாது, ஆனால் உங்களோட சாய்க்கு கண்டிப்பாக தெரியும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் சாய் வந்து என்னோட அப்பான்னு வாழ்ந்துட்டுருக்கீங்களா, என்னோட கடவுள்னு நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்களா, அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான். முக்கியமாக நிறைய விஷயங்களை இதை வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. நீங்கள் முதல்ல யார்? சாயை வந்து அப்பாவாக ஏற்றுக்கிட்டவங்க, சாயை வந்து அப்பாவாக ஏற்றுக்கிட்ட நீங்கள் ஒரு விஷயத்த மனசில் எப்போதும் வச்சுக்கிட்டே இருக்கணும்ல, அதை ஏன் மறந்து போயிடுறீங்க? முதல்ல உங்களோட அப்பா கிட்ட ஒரு விஷயத்த வந்து கேட்டுட்டீங்க, அவர் என்றைக்காவது அதை மறந்து போவாரா? ஒரு குழந்தை தன்னோட அப்பா கிட்ட கேட்டதை தன்னோட அப்பா என்றைக்கும் மறக்கவே மாட்டார். அதை முதல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் கூட, அவர் வந்து உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர், அதை நல்லா ஞாபகத்தில் இருக்கணும். அவரோட குடும்பத்தை அவர் தொடர்ந்து கஷ்டப்பட விட்டுருவாரா? அவரோட குடும்பத்தை அவரே கஷ்டப்படுத்துவாரா, இல்லை கஷ்டப்பட தான் விட்டுருவாரா? இதெல்லாம் யோசித்து பார்க்கணும். முதல்ல நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சாயோட குழந்தை, அவர் அப்பாவாக ஏற்றுக்கிட்டீங்க, அவரும் உங்களுக்கு குழந்தையாக தான் பாவித்து வந்துக்கிட்டு இருக்காரு. சாயோட குழந்தைய நீங்கள் நம்புகிறீங்களா? அவர் உங்களுக்கு குழந்தைய ஏற்றுக்கிட்டாருன்னு நீங்கள் நம்புகிறீங்களா? அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் தொடர்ந்து வந்து ஒரு சிந்தனையிலே இருக்கீங்க. அதாவது என்ன சிந்தனைனா, சாய் கிட்ட ஒரு விஷயத்தை ஒப்படைச்சிட்டிங்கன்னா ஏன் அதையே அனுதினமும் யோசிச்சுட்டே இருக்கீங்க, இது நடக்குமா நடக்குமான்னு? அந்த சிந்தனை தான் உங்களோட பிரார்த்தனையும் வேண்டுதலும் வந்து தள்ளி போவதற்கான ஒரு முக்கிய காரணம் அமையுது. இந்த ஒரு விஷயந்தான் நம்ம செய்கிற மிகப்பெரிய ஒரு தவறு. நம்ம எல்லாருமே சும்மா சரணடைஞ்சிட்டோம், சாய் கிட்ட ஒப்படைச்சிட்டோம் ஒப்படைச்சிட்டோம் ஒப்படைச்சிட்டோன்னு வெறும் வார்த்தையால் சொல்கிறோமே தவிர, அந்த மாதிரி நம்ம வந்து செயலில் காமிக்கிறது கிடையாது. நல்லதை நினைப்போம், நல்லது நடக்கும். நல்லதை நினைக்கணும், நல்லதை செய்யணும், செயலில் வந்து கொண்டுட்டு வரணும். நம்மளோட நினைவுகள் வந்து செயலாக மாறணும், அதுக்கப்புறமா தான் நல்லது நடக்கும். நம்ம நல்லது நினைக்கிறோங்கிறத வெறும் வாய் வார்த்தைகள் இல்லாமல் செயல்களில் காமிக்கிறோம். சாய்கிட்ட ஒரு விஷயம் ஒப்படைச்சிட்டோம், என்னோட அப்பா கிட்ட ஒப்படைச்சிட்டேன், என்னோட குரு என்னோட கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், அவர் பார்த்துக்குவார், அவ்வளோதான். விட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி இந்த நிமிஷம் நீங்கள் என்ன செய்யணுமோ அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த ஒப்படைத்த அவர் நடத்திடுவார் அப்படின்னு சொல்கிற நம்ம, அந்த விஷயம் நடக்கிற வரைக்கும் எதற்காக நம்மளோட மனநிலையையும் உடல்நிலையையும் கெடுத்து கொண்டு அதே சிந்தனையோடு இருக்கணும்? அந்த சிந்தனை தான் நம்மளை அந்த விஷயத்தினால ஓரளவுக்கு மேலே பாதிப்பு வந்து உண்டாக்குது. ஒரு சில நேரத்தில் பிரார்த்தனைகள் நிறைவேறாமல் போவதற்கான காரணமும் அதுதான். இதுதான் நெகட்டிவ் எனர்ஜிங்கிறது. ஒரு சந்தேகம் ஒப்படைச்சதுக்கப்புறமும் இது நிறைவேறுமா நிறைவேறுமான எண்ணங்கள் இருக்கிறதுனால தான் அதை பற்றியும் யோசிச்சுட்டே இருக்கோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு விஷயம் நடக்கும், நடந்துச்சு, நடக்க போகுது அப்படின்னு நம்பிட்டோம்னா அதை பற்றி யோசிப்போமா? விட்டுருவோம்ல, விட்டுட்டு அடுத்ததை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம்ல. சரி, அதை ஒப்படைச்சிட்டோம், அது நடந்துடும், அவ்வளோதான், அடுத்ததை பார்க்க போகணும், அடுத்ததை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம்ல. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அது நடக்கிற வரைக்கும் அப்படியே காத்துக்கிட்டே இருக்கோம். அந்த காத்திருப்பு, அந்த எண்ணங்கள் நமக்கே தெரியாமல் அந்த எதிர்மறை சிந்தனைகளை நம்ம வாழ்க்கை உள்ளுக்கு கொண்டு வருவதற்கான வழிவகைகளை நம்ம வந்து ஏற்படுத்திடுறோம். நேற்றைய பதிவில் நான் சொல்லியிருப்பேன், ஒரு குழந்தை ஒரு பையன் ஒரு எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டானா முடிச்சிடணும் அந்த டாபிக், அதோட அவ்வளோதான், மார்க் வரும்போது வரட்டும். அப்புறம் நேற்றைய பதிவில் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், போர்டு எக்ஸாம், சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸ்டேட் போர்டுக்கு வந்து இப்போ தான் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, 10th பப்ளிக் எக்ஸாம். அந்த மாணவர்களுக்காகவும் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம், அவங்களும் நல்லபடியாக இந்த தேர்வு வந்து எழுதி முடிப்பாங்க, நல்ல மதிப்பெண்கள் வரும். இதான் வந்து எப்போதும் நம்ம ஞாபகத்தில் இருந்து வச்சுக்கணும். ஒரு பையன் எழுதி முடிச்சிட்டானா அதையே சிந்திச்சுட்டு கூட, என் பையன் எக்ஸாம் எழுதிட்டான், மார்க் வந்துருமா வந்துருமான்னு. உங்களை பார்த்தே அந்த பையனுக்கு ப்ரெஷர் ஏறிடும். அதனால் எழுதி முடிச்சிட்டா விட்டுறணும். இது வந்து இது தேர்வு மதிப்பெண்
ஸ்கூல் லைஃப் இது மட்டும் கிடையாது, நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கும் இது தான். என்ன நடக்குமோ அதான் நடக்கும். ஒரு அப்பா கிட்ட போயிட்டு ஒரு விஷயத்த வந்து கேட்குறோம், குழந்தைக்கு தன்னோட அப்பாவுக்கு தெரியும் என்ன நடக்கணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறது. ஊசி குத்துறோன்னா ஊசி குத்தி தான் ஆகணும், டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனால் கூட்டிகிட்டு போய் தான் ஆகணும். குழந்தை அழுகுமேன்னு அந்த அப்பா அதை செய்யாமல் விட்டுருவாரா? தரத்தரன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவார். அந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து புரிஞ்சிக்காமல் வந்திருக்கோம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்மளோட பசங்களே வளர்ந்து கேள்வி கேட்பாங்க நம்மக்கிட்ட, பார்த்துருப்போம் ஒரு சில நேரத்தில். ஏன் நம்மளுக்கு கூட வந்து கேட்டுருப்போம் நம்மளோட அப்பா அம்மாக்கிட்ட, எனக்கு தான் அறிவு இல்லாமல் போச்சு சின்ன வயசில், நீங்களாவது என்னை அடித்து எனக்கு நல்லது சொல்லி கொடுத்துருக்க கூடாதான்னு. அந்த மாதிரி தான் நம்மளோட வேண்டுதல் கூட ஒரு சில நேரத்தில் தவறான வேண்டுதல்களை போயிட்டு வைப்போம் நம்ம சாய்கிட்ட. அதனால கூட ஒரு சில விஷயம் வந்து நிறைவேறாமல் வந்து போயிருக்கும். ஏன்னா எதிர்கால வாழ்க்கைக்கு அது நடந்துச்சு, இப்போ நீங்கள் கேட்குற ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா உங்களோட எதிர்கால வாழ்க்கையை டோட்டலாக சேஞ்ச் ஆக்கி விட்டுரும் நம்மளோட குடும்பத்தில். அதுக்காக கூட ஒரு சில விஷயங்கள் நடக்காமல் நம்மளை அந்த கண்டத்துலேருந்து காப்பாற்றிட்டுப்பார். இது தலைக்கு வந்து இது காலோட போணுச்சின்னு சொல்லுவாங்க, தலைக்கு வந்து தலை பாகையோட போணுச்சு, தொப்பியோட கேப்போட போனதுன்னுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, பிரச்சனைக்கு மேலே அடுத்தடுத்து தான் வந்துக்கிட்டே இருக்குது. அனைப்பவர்களுக்கு தான் பிரகாசமாக இருக்கும். அதாவது ஒரு விஷயம் பெருசாகுதுன்னா அது வந்து முடிவுக்கு வந்து வரப்போகுதுன்னு அர்த்தம். முடித்து வச்சிருவார். நிதி பதிவில் வந்து கேட்டிருப்பீங்க, சொல்லியிருப்பான் அந்த விஷயத்த. அது எப்போதும் ஞாபகத்தில் இருந்து வச்சுக்கணும். பட்டக்காலையும் படாது, கெட்டக்குடியும் கேடாது, சாயை நம்புனீங்கன்னா நல்லது நினைக்கிறோம். காலில் அடிபட்டுருக்கு, அடிபட்டுறக்கூடாது, அடிபட்டுறக்கூடாதுன்னு அதே சிந்தனையில் தான் என்னாகும், திரும்ப திரும்ப அடிபட்டுக்கிட்டே தான் இருக்கும். பாம்பு கடித்து பழைச்சவனும் இருக்கான், செருப்பு கடித்து செத்தவனும் இருக்கான். ஒரு குரங்கு கதையை சொல்லியிருப்பேன். ஒரு குரங்கு கதை சின்ன வயசில் எங்கள் அப்பா வந்து எனக்கு வந்து சொல்லுவார். ஒரு குரங்கு கதை என்னென்னா, குரங்குக்கு உடம்புல வந்து ஒரு சின்னதாக அடிபட்டு ஒரு காயம் இருந்தால் அந்த குரங்கு வந்து செத்து போயிடுமா. ஏன்னா எப்போ பார்த்தாலும் அதை நோண்டிக்கிட்டே இருக்குமா, அதை சும்மா விட்டால் கூட அதுவாக அந்த ஆறி போய் சரியாயிரும். ஆனால் அந்த குரங்கு என்ன பண்ணும், அந்த புண்ணை நோண்டி நோண்டி பெருசாக்கி பெருசாக்கி கடைசியில் செத்தே போயிடுமா. அந்த மாதிரி தான் நம்மளும் ஏதாவது சின்னதாக ஏதாவது நடந்துருக்கக்கூடாது, அதையே யோசிச்சு 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 நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பெரிய பிரச்சனையாக்கி வச்சிடறோம். முதல்ல ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சாயோட குழந்தை. சாய் எப்படிப்பட்டவர், அருமையான ஒரு குரூப், எந்த ஒரு கட்டுப்பாடும் விதிக்கலை. அதை ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்துக்கூடாது. நான் ஏற்கனவே ரெண்டு நாள் மட்டும் பதிலில் சொல்லியிருக்கேன். ஒரு குரு அவர், அவர் கொடுக்க வேண்டிய மரியாதையெல்லாம் அதை கொடுக்கணும், அதெல்லாம் அடுத்த விஷயம். அதெல்லாம் தாண்டி அவர் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அவர், எதையும் திணிக்கலை, இப்படி தான் அப்படி தான் எதையுமே திணிக்கலை. நல்ல சுதந்திரம் கொடுத்துருக்காரு. ஆன்மீக பாதையில் நம்ம பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள், நிறைய சுதந்திரம் கொடுத்துருக்காரு. ஏதோ நம்ம தினம் வந்து விரதம் இருக்க தேவை கிடையாது, கோயிலுக்கு போகணும்னு அவசியம் இல்லை, நிறைய கட்டுப்பாடுகள் வந்து நமக்கு வந்து விளக்கு வந்து கொடுத்துருக்காரு. நாமம் ஜெபம் ஒன்று போதும், என்னை மனசில் நினச்சிக்க போதும், நீ எங்கே இருக்கே எந்த ரூபத்தில் என்ன நினைக்கிறேன் அந்த ரூபத்தில் உனக்கு வந்து காட்சி கொடுப்பேன். முக்கியமான நாட்களில் நீ கோயிலுக்கு போகணும்னு கூட வருத்தப்படுறேன், வீட்டிலேருந்து நீ சாமி கும்பிடு. நிறைய நிறைய விஷயங்கள், சாப்பாடு கட்டுப்பாடு கிடையாது, எல்லாத்துலேயும் சுதந்திரம் வந்து கொடுத்துட்டாரு. இதுக்கு மேலே என்ன தான் வேணும், இதுக்கு மேலே என்ன வேணும் நமக்கு, எல்லா சுதந்திரமும் கொடுத்துருக்காரு. வேறு எங்கேயும் இந்த சுதந்திரம் வந்து கிடையாது. நீங்கள் எங்கே வேணால் போங்க, எந்த குருக்கிட்ட வேணால் போங்க, எந்த கடவுள் வேணால் வழிபடுங்க, வேறு எங்கேயுமே இவ்வளோ சுதந்திரமாக நம்ம வந்து சாமி கும்பிட முடியாது, நம்மளை பாசிட்டிவாக வந்து வச்சுக்கவே முடியாது. இங்கே மட்டும்தான், இந்த தலத்தில் மட்டும்தான், சாய்பாபாவோட ஆலயத்தில் மட்டும்தான், அவரோட உலகத்தில் அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கும் பொழுது பாதுகாப்போடு ரொம்ப சுதந்திரமாக நீங்கள் வந்து எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் வரலாம், சுதந்திரமாக எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் வரலாம். வேறு எங்கேயும் இது நடக்காது. எந்த தெய்வத்தை பின்பற்றினாலும் நிறைய அணுகுமுறைகள் இருக்குது. ஆனால் இங்கே எல்லாத்துக்கும் சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. ஆனால் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே தான் இருக்கார் அவரும் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும். நம்பிக்கையோடு பொறுமையார். அடுத்தது என்ன, எப்போதும் நல்லதை மட்டும் சிந்தி, சும்மா நம்ம சொல்கிறதோடு நிப்பாட்டக்கூடாது. நான் நல்லதை தான் சிந்திக்கிறேன் அப்படின்னு ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் எதுக்கு அதை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும்.
அடுத்ததை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடறோம். சாய்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்ப்பா என்னோடய வாழ்க்கையை, என் பையனோட லைஃப்பை சாய்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். ஒப்படைச்சிட்டிங்களா, அது பாட்டு நடக்க போயிட்டுருங்க, அவ்வளோதான். அப்புறம் ஒப்படைச்சிட்டேன் 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 டெய்லியும் அதையே சொல்லிகிட்டே இருப்பீங்களா, சாயி உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், சாயி உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அவருக்கே சந்தேகம் வந்துடும், இவன் முதல்ல ஒப்படைச்சானா இல்லையா, எதுக்கு அவன் டெய்லியும் இதையே சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு. உண்மை தானே, நேத்தி சொன்னானே எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டேன்னு, திரும்ப அதே சொல்கிறான். அப்போ அவன் நேத்தி ஒப்படைக்கலையா, இன்றைக்கி தான் ஒப்படைக்கிறானா அப்படிங்கிற மாதிரி. அதனால் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், அவர்கிட்ட வந்து மனசில் இருக்க பாரத்தை வந்து இறக்கி வச்சுட்டோம், அழுது முடிச்சிட்டோம்னா அதோட விட்டுறணும். அப்புறம் இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் தினைக்கும் உட்காந்து அவர்கிட்ட வந்து அழுதுகிட்டே இருக்கக்கூடாது. சரி ரைட்டு, கைக்கு அப்பாற்பட்ட விஷயம், என்ன பண்ண முடியும், நம்மளோட கர்ம வினையினால் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுக்கான காலமுறை வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும்ல. அந்தந்த வழி வேதனை அவங்கவுங்க அனுபவிக்கிறப்போ தான் தெரியும். ஒரு சில விஷயங்கள் இப்போ நம்ம பேசும்போது யார் வேணால் என்ன வேணால் பேசலாம் என்ன மாதிரி, ஆனால் அவங்கவுங்க வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் அவங்கவுங்களுக்கு பெரிய விஷயம். என்னால் உணர்ந்து கொள்ள முடியுது, இந்த நிமிஷம் இந்த நிமிஷம்னு உணர முடியுது ஒரு சிலரோட வேதனைகள் என்னால். ஆனால் அதுக்காக என்ன பண்ண முடியும், நம்ம அழுது புலம்புறதுனால உடனடியாக தீர்வு கிடைக்குமா, கிடைக்காது. ஒப்படைச்சிட்டோம், அவர் பார்த்துக்குவார், அவ்வளோதான். நம்மளோட கர்ம வினை நிர்ணயம் பண்ணது, அதை மாற்றுவதற்காக நம்ம அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்கோம். அவர்கிட்ட எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கோமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக எல்லாமே மாறிடும். இதெல்லாம் நம்பணும் நீங்கள், இந்த நம்பிக்கை தானே வேணும். சும்மா வெறும் வெறும் வார்த்தைக்காக சும்மா நம்பிக்கை பொறுமை. நான் தினமும் சாமி கும்பிடுவோங்க, 2 ரூபாய் காயின் எடுத்து வச்சிருவேன். ஒன்று நம்பிக்கை, ஒன்று பொறுமை. என்ன என்ன சின்ன பிள்ளை விளையாட்டு மாதிரி இருக்கு, அன்பு குழந்தையே அன்பு குழந்தையனா, என்ன அன்பு குழந்தையே, ஆ இப்படி அதுக்கு என்ன இப்படியா, என்னடா இப்படி பேசுறியே கிண்டல் பண்ணுறியே அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. ஏன்னா சாய்க்கு வந்து நிறைய கோபம் வரும். சும்மா நம்ம இந்த ஏதோ இந்த மெசேஜு, இந்த வாட்ஸ்அப் மெசேஜ், இன்டர்நெட்டில் வர வீடியோ மட்டும் பார்த்துட்டு, டிவியில் வர சீரியல் இதெல்லாம் மட்டும் பார்த்துட்டு சாய் இப்படி தான் இருப்பார்னு நினச்சிக்காதீங்க. தாய்க்கு ரொம்ப கோபம் வரும், நிற்க வச்சுருக்கார் தெரியுமில, நாள் கணக்காக வாரக்கணக்காக துவாரகாமி மாய் வாசல்லையே நிற்க வச்சுருவார், சும்மா கிடையாது. என்ன என்னை பற்றி பின்னாடி இதை பேசிகிட்டு இருக்காமல, நம்பிக்கை இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு இங்கே வந்து அப்படி நிற்க வச்சுருவார். அதான் பின்னாடி பேசணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. பின்னாடினா என்ன, சாய்கிட்ட போனால் இது நடந்துருமா அப்படின்னு நம்ம யார்கிட்டையும் போய் பேச போகிறது கிடையாது, நமக்கு நடந்து நம்புகிறோம்ல. அப்போ நம்ம மனசுக்குள்ளே நம்ம பேசுகிறோம்னா அதை சொல்கிறேன் நான், பின்னாடி போயிட்டுனா என்ன, நம்ம மனசுக்குள்ளே சாய்கிட்ட ஒப்படைச்சதுக்கப்புறமும் அதே சிந்தனைனா என்ன அர்த்தம், நம்ம அவரை பற்றி பேசிக்கிறோம், நடந்துருமா நடந்துருமான்னு பேசிக்கிறது கூட அவரை பற்றி நம்ம சந்தேகப்படுறதுக்கு சமம். நம்ம மனசில் நம்ம அந்த எண்ணங்கள் இருக்க பாருங்க, அந்த எண்ணங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா சந்தேகப்படுறதுக்கு சமம். அந்த சந்தேகம் வந்து இருக்கக்கூடாது, அந்த சந்தேகம் வந்து என்ன பண்ணுவார், நிற்க வச்சுட்டுவார். நீ தான் நம்பலையப்பா, இன்னும் சும்மா நம்புகிறேன் நம்புகிறேன்னு சொல்லிவிட்டு 2 ரூபாய் காயின் வச்சு சாமி கும்பிட்றது, அப்புறம் வந்து சீட்டு குலுக்கி போட்டு பார்த்தேன், அது பண்ணேன் இது பண்ணேன்னு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டேன், இது பேர் தான் நம்பிக்கையா? எது கிடைக்குதோ ஏற்றுக்கோ. நாளைக்கு உன் வாழ்க்கைக்கு எது நல்லதாக செய்ய போகிறேன், கைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை ஒப்படைச்சிட்டேன், கர்ம வினைப்படி தான் நடக்கும், அதை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கான கால காரியங்கள் வரும். இதுக்கு முன்னாடி எவ்வளோ நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு, அதெல்லாம் ஏன் மறந்துடுறோம் நம்ம? சாய் யோசிப்பார், கேட்பார், எவ்வளோ விஷயங்கள் நடத்தி கொடுத்துருக்கனே, அப்படி இருந்தும் ஏன் திரும்ப திரும்ப இந்த யோசனை, ஏன் இந்த சிந்தனை? அதான் நிறைய பேரோட கேள்வி. இப்போ எனக்கு சாய் வந்து நிறைய செஞ்சுருக்காரு, பணம் இந்த ஒரு விஷயம் நடக்கவே மாட்டேங்குது. அதான் அந்த சிந்தனை ஏன், 4 பேர்கிட்ட ஏன் அதை போய் பகிர்ந்துக்கணும், அதை மனசில் நினைக்கிறதே முதல்ல தப்புங்கிறேன் நான். ஒப்படைச்சிட்டா விட்டுறணும், அது நடக்கும் தான் நடக்கும், அவ்வளோதான். ஒரு அப்பா ஒரு விஷயம், ஒரு அப்பான்னு நினச்சிட்டோம் அவரை, அவர் தான் நம்மளோட அப்பா, அவர் தான் நம்மளோட எல்லாமும், அவராகவே இருக்கார். இப்போ அப்பா கிட்டே போய் ஒரு விஷயத்த வந்து கேட்குறோம், அவர் வந்து வாங்கி கொடுக்குறாரு, வாங்கி கொடுத்தாலும் அப்பா தான், வாங்கி கொடுக்கலனாலும் அவர் அப்பா தான். அதுக்காக வாங்கி கொடுக்கலங்கிறதுக்காக வேறு அப்பாவை பார்த்துட்டு போக முடியுமா நம்ம? அப்புறம் வாழ்க்கை என்ன ஆகும், இருண்டு போயிடும். அதற்காக அப்பா அப்படியே வந்து விட்டுருவார்னு சொல்ல முடியாது. அப்பா என்ன பண்ணுவார், ஐயோ என் பையன் நேற்று கேட்டானே அதை என்னால் வாங்கி தர முடியல, ஏதோ ஒரு காரணம், அவர்கிட்ட காசு இருந்திருக்காது, இல்லைனா என் பையன் என்னோட குழந்தை ஐஸ்கிரீம் கேட்டான் அவனுக்கு வந்து சளி பிடிக்குமே அப்படிங்கிறதுக்காக வாங்கி தரல, ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஆனால் அதற்கு அப்புறம் என்ன பண்ணுவார்,
அவனுக்கு நல்லதான பொருளை, அவன் நல்லதான உணவை இரட்டிப்பு மகிழ்ச்சியோட சந்தோஷமாக ஏன் அதை விட விலையெல்லாம் பார்க்க மாட்டார். விலையை பார்க்க மாட்டாங்க, எந்த அப்பாவும் விலையை வந்து பார்க்க மாட்டாங்க. குழந்தைக்கு நல்லதா இந்த வயசுக்கு, இந்த காலகட்டத்துக்கு, அவனோட ஹெல்த்துக்கு, அவனோட எதிர்காலத்துக்கு இதெல்லாம் நல்லதான் தான் பார்ப்பாங்க. பணத்தை பார்க்க மாட்டாங்க. பணம் வந்து எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க, இல்லைன்னா கொஞ்சம் காலம் வந்து எடுத்துக்குவாங்க. அந்த பணங்கு தான் கர்மா. அது எப்படியா தயார் பண்ணி எடுத்து கொடுத்துருவார். எப்படி ஒரு அப்பா வந்து கையில் பணம் இல்லைன்னா கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து தன்னோட குழந்தைக்கு அதை நல்லதை செஞ்சு கொடுத்துருவார். நல்ல விஷயந்தான் அவன் கேட்குறது. ஆனால் அவனோட கர்மானால் இது வந்து செய்ய முடியலனாலும் அவனோட கர்மா அவனுக்கு நல்ல விஷயங்களை அவன் வாழ்க்கையில் அவனை தொடர்ந்து நல்ல காரியங்களை ஈடுபட வச்சு ஈடுபட வைத்து அவனோட கர்மாவை வந்து குறைப்பார் சாயி. நீங்கள் கேட்குறது நல்ல விஷயந்தான், நல்ல இது தான் கேட்குறீங்க. எது வேணா இருக்கட்டும், ஒரு குழந்தையாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், ஒரு நோய்வாய்ப்பட்டவங்க மீண்டு வரதாக இருக்கட்டும், நல்ல வேலையாக இருக்கட்டும், வீடு கட்டுறதா இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், நல்ல விஷயத்தான் கேட்குறீங்க. யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது நீங்கள் கேட்குறது. அப்படி இருந்து ஏன் தள்ளி போகுது? இது கர்ம வினையினால். அந்த கர்ம வினை தீர்வதற்கான அந்த வாய்ப்பு வழிவகையை சாயி ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருப்பார் உங்களுக்கு. நிறைய மீண்டு வருவதற்கான பாதி விஷயத்தை அவர் எடுத்தாலும் ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து செஞ்சு அதை வந்து அனுபவித்து தீரணுங்கிற கட்டாயம் இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணி ஆகணும், ஒரு குருவாக இருந்து வழிநடத்துவார். அந்த கர்மாலேருந்து மீண்டு வருவதற்கான வழி வகைகள் வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுப்பார். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கர்மாலேருந்து மீண்டு வருவதற்கான நல்ல காரியங்களை நம்ம கையாலேயே செய்ய வைத்து அதிலேருந்து மீண்டு வந்து அந்த நல்ல விஷயத்தை வந்து ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த மாதிரி தான் நம்மளோட தந்தையும் தாய் தந்தையும் வந்து நடந்துக்குவாங்க. இனி கையில் பணம் இல்லைனாலும் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு கடைசியில் ஒரு நாள் தன்னோட குழந்தைக்கு ஆசைப்பட்ட மாதிரி வாங்கி கொடுத்துருவாங்க. வாய்ப்பு இருந்தால் என்ன பண்ணுவாங்க, லோன் போட்டு வாங்கி கொடுத்துருவாங்க உடனடியாக. எதை பற்றி யோசிக்க மாட்டாங்க, எதையாவது விற்றாத வாங்கி கொடுத்துருவாங்க உடனடியாக. இன்றைக்கி இந்த நிமிஷம் என் பையன் வந்து எம்பிபிஎஸ்சி டாக்டர் எம்பிபிஎஸ்சி சேரணும், இன்ஜினியரிங் சீட் கிடைக்கணும், இவ்வளோ பணம் கட்டணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, தலையை அடமானம் வைத்தாவது சேர்த்து விட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் சாயும். இந்த நிமிஷம் இது நடந்தே ஆகணும் என்னோடய குழந்தைக்கு அப்படின்னா அவர் ஏதாவது பண்ணுவார். எந்த கர்மாவும் எங்கே எது என்ன பண்ணுறாரு அதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த ஆராய்ச்சிக்குள்ளனா போக முடியாது, அதெல்லாம் கைக்கு அப்பாற்பட்ட விஷயம். யூனிவர்சல் மேட்டர், அண்ட சராசரங்களும் கைக்குள்ளே வச்சுருக்கவர். அந்த இதெல்லாம் நடக்கும்னு யாராலையும் தர முடியாது. அற்புதம் எங்கே எப்படி நடக்கும்னு தெரியாது, செய்து கொடுத்துருவாங்க. ஆனால் அதுக்கு நம்ம தகுதியாக இருக்கணும். ஒரு குழந்தை வந்து ஒரு எம்பிபிஎஸ் சீட்டில் கிடைக்கணும் அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பான், எந்த அளவுக்கு படிச்சிருப்பான், தன்னோட தாய் தந்தையோட பேச்சை மதித்து அவங்க இத்தனை நாள் நம்ம நம்பி படிக்க வச்சாங்களே, அவங்க வந்து எவ்வளோ பணம் கட்டியிருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, அதுக்கெலாம் வந்து அவன் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பான். அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு தான் அவன் அம்மா அப்பா வந்து அவனுக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் செய்கிறாங்க. அதே தான் சாயும். ஒரு அப்பா கிட்ட நீங்கள் எப்படி அந்தளவுக்கு நீங்கள் நம்பிக்கையோட அவரோட பேச்சுக்கு உட்பட்டு நீங்கள் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்க, நல்ல மதிப்பெண் எடுத்துட்டிங்கன்னா, அவர் சொன்ன மாதிரி நீங்கள் படித்து வந்துட்டீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு, எவ்வளோ பணம்னாலும் கட்டி உங்களுக்கு அந்த சீட் வாங்கி கொடுத்துட்றாரு. எங்கேயாவது கையில் காலில் விழுந்து ஏதாவது பண்ணி வாங்கி கொடுத்துருவார் எவ்வளோ பணம்னாலும். அதே மாதிரி தான் சாயும். ஒப்படைச்சிட்டிங்களா ஒரு விஷயத்தை, நம்பிக்கையோடு இருக்கீங்களா, அவர் சொன்ன மாதிரி நடந்துக்கிறீங்களா, அவ்வளோதான். நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். அதிசயம் அற்புதம் எப்படி நடக்கும் தெரியாது. நம்மளோட மெட்டீரியல் லைஃப்பில் தாய் தந்தையர்களை வைத்து நம்ம வந்து எவ்வளோ தான் உதாரணம் கொடுத்தாலும் இதெல்லாம் அண்ட சராசரங்களுக்கு அப்பாற்பட்டது. இதெல்லாம் கர்மாங்கிற விஷயம்லாம் ஏன்னா பல பேரோட கர்மாக்கள் வந்து பின்னி பிணைந்து வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ கர்மாங்கிறது வந்து உங்களை மட்டும் சம்மந்தப்படுத்துனது கிடையாது, உங்களோட தாய் தந்தையர்கள், உங்கள் குடும்பத்தில், அதாவது ரேஷன் கார்டு மாதிரி தான், உங்கள் ரேஷன் கார்டில் வந்து யாரெல்லாம் இருக்கீங்க, உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்க, எல்லாரோட கர்மாவும் வந்து பின்னி பிணைஞ்ச ஒரு வாழ்க்கை உங்களோட மெட்டீரியல் லைஃபு. உங்களோட பையன், உங்களோட பொண்ணு, உங்களோட அம்மா அப்பா, அவங்க கூட பிறந்தவங்க, இப்படி எல்லாத்தோட கர்மாவோடையும் தான் உங்களோட வாழ்க்கையும் இன்வால்வ் ஆகியிருக்கு. அப்போ வந்து பல விஷயங்கள் அதான் சொல்லுவோம், யார் செஞ்ச பாவமோ தெரில, என் தலையில் வந்து வெடிஞ்சிருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்களும் வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்களும் எது தெரிஞ்சோ நம்ம தலையில் வந்து பாவத்தை இருந்து ஏற்றி வைக்கலாம். அவங்களுக்கே தெரியாது போன ஜென்மத்தில் என்ன பண்ணவங்கிறது. ஏன் நமக்கு தெரியுமா முதல்ல?
இப்பயே நமக்கு தெரியாமல் நம்ம எவ்வளோ தவறுகள் பண்ணிகிட்ருக்கப்ப போன ஜென்மத்திலனா நம்ம என்ன பண்ணுறது நமக்கு என்ன தெரியும், அதுக்கு முந்தின ஜென்மம் அதுக்கு முந்தின ஜென்மம்லாம். அதனால் ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து விட்டுறணும், அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. அதனால் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, முதல்ல நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆத்மாத்மா உணரணும், அந்த உணர்தல் இருந்தால் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.